ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஆம்போல் அளவு எடுத்து, பட்டி உயரமும் ஆம்போல் அளவும் எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஆம்போல் தான் ஜாஸ்தி வச்சுருந்தாலும் கொஞ்சம் லூஸ் வரும், கொஞ்சம் இறக்கம் வரும், அதனால் அப்படி ஆகும். அதனால் நம்ம வந்துட்டு அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம ஆம்போல் ஷேப் வரையுதுன்னு பார்ப்போம். அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பட்டி உயரம் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ ரெண்டாக மடிச்சுக்கலாம். அந்த ஆம்போல் தான் நம்ம அளவு எடுத்துட்டு தான் ரொம்ப பேத்துக்கு ரொம்ப வந்துட்டு குழப்பமாக இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸில் வந்துட்டு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு எடுப்போம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 13.5, அது வந்துட்டு ரெடி அளவு. நம்ம வந்துட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு விடணும். 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு அப்படி விட்டுருங்க. லைனிங் ப்ளவுஸுன்றதால ஒரு 1 இன்ச்சு விட்டால் போதும். அங்கத்துலேருந்து 13 இன்ச்சு நம்மளுக்கு உயரம் இருந்துச்சு, அந்த 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு 14 வருது. அந்த 1 இன்ச்சு சேர்த்தோம்னா ஃபுல் லென்த்து வந்துட்டு 15 வருது. நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ரெண்டாக அப்படி மடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணல, அந்த 1/2 இன்ச்சுலேருந்து தான் நான் மடிக்கிறேன். இது வந்துட்டு ரெடி அளவு. இப்போ நம்ம வந்துட்டு கழுத்துக்கு வந்துட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். அந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்துட்டு 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து நெக்கு உயரம் வந்துட்டு 7.5. நம்ம அளவு ப்ளவுஸில் அந்த நெக்கு வந்துட்டு இப்படி நீங்கள் வச்சு கூட இப்படி பார்த்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு இப்படி வச்சு பார்த்துக்கணும். பாருங்கள், நான் 7.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆம்போல் ஷேப் வந்துட்டு இப்படி அளவு ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. மடித்து இந்த ஷோல்டர்கிட்ட வந்து டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்துக்கோங்க. பாருங்கள், 5.5 இன்ச்சுக்கு வருது. 5.5 வருது. அந்த நம்ம தச்சு எடுத்தது 5.5 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 6 இன்ச்சு எடுத்துக்கணும். மார்க் சுற்றளவு வந்துட்டு 9.5. அந்த 9.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ப்ளவுஸை வந்துட்டு திருப்பி போட்டுக்கிட்டு இந்த அக்குள் பகுதியிலையும் இந்த அக்குள் பகுதியிலையும் வச்சு பார்த்துக்கணும். அதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்க் சுற்றளவு வந்து கிடைக்கும்.
இப்போ இது அப்படியே லைன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு முன்பக்கன்றதால வந்துட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. அந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்துட்டு தையலுக்கு விட்றேன். இப்போ வந்துட்டு இந்த ஆம்பூல் ஷேப் வரைகிறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணதுலேயே வந்துட்டு அந்த ஆம்பூல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஆம்பூல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சாச்சு. இதை வந்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம முன்பக்கம் வந்து குடைஞ்சி வரைவோம்ல, அதை வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் அப்படி வெளிப்பக்கமாக அப்படி வரைஞ்சிட்டு போங்க. அப்போ வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு வரும். பாருங்கள், ஆம்பல் ஷேப்பும் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஆம்பல் அளவு வந்துட்டு எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கணும்னா, இப்படி வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. ப்ளவுஸை இப்படி வச்சு பார்த்துட்டோம், நீங்கள் இப்படி வச்சு பார்த்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு விட்டுட்டு வச்சோம்னா இங்கே கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படி நான் இது வந்துட்டு கொஞ்சம் மோட்டாக இருந்தாலும் அது வளைஞ்சி கொடுக்க மாட்டேங்குது. இப்படி நம்ம வச்சுட்டு இந்த அளவு ப்ளவுஸே இங்கே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த தையலுக்கு விட்டதுலேருந்து இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆம்பூல் அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அளவு ப்ளவுஸில் வந்துட்டு நம்மள அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இங்கேயும் கரெக்டாக நம்ம அதே அளவில் வச்சு நம்ம தைக்க முடியும். இதில் எதனா நம்ம மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் அதுலேயும் நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லேயும் மிஸ்டேக் வரும். அதனால் வந்துட்டு கரெக்டான அளவு ப்ளவுஸ் தான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கே அதே அளவில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பட்டி உயரம் பார்த்துக்கலாம். இந்த பட்டி உயரம் வந்துட்டு இந்த ஷோல்டர்கிட்ட வந்துட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். நம்ம வந்துட்டு கிராஸ் பீஸாக இருந்தால் இழுக்க தேவையில்லை. இதில் வந்து நம்ம நேர் பீஸ் தான் தைச்சிருக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு அந்த ஷோல்டர் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கிட்ட விட்டுட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வருது. அந்த தையல் வர்ற இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டி உயரத்தை பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. பாருங்கள், 13 வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம தையலுக்கும் ரெடி அளவு வந்துட்டு 13, ரெடி அளவு வந்துட்டு 13 வருது. 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு கரெக்டாக வரும். நம்ம அளவு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதே அளவில் எடுத்து நம்ம கட் பண்ணோம்னாலும் கரெக்டாக வரும். அதில் எதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் லூஸு இல்லை டைட்டு எதனா இருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸ்லேயும் அப்படியே வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டான அளவு ப்ளவுஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். இங்கத்துலேருந்து நம்ம வந்துட்டு 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம்ல, அங்கத்துலேருந்து இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இங்கேயும் லைன் போட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஆம்பூல் ஷேப் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துருச்சுன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த அதே மாதிரியே அந்த பட்டி உயரமும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வரணும். இந்த பட்டி உயரம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னாலும்
பின்னாடி சைடு வந்துட்டு இறக்கம், நான் அதுவும் வீடியோ போட்டிருக்கேன், பின்பக்கமாக இறக்கமாக இருக்கும். நம்ம பட்டி உயரம் கம்மி பண்ணிட்டனாலும் முன்னாடி வந்துட்டு இந்த ஷோல்டர் வந்துட்டு இறங்கி வரும், இப்படி வந்துட்டு முன்பக்கமாக இப்படி இறங்கி வரும். நம்ம பட்டி உயரமும் ஆம்போல் உயரமும் கரெக்டாக எடுத்துக்கணும்னா ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக உக்காரும். அப்படியே உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் வந்துட்டு இப்படி வச்சு நம்மளுக்கு அளவு பார்க்க தெரியலன்னா நம்ம டேப் எடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க, எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 8.5 இருக்குது, அதே 8.5 இன்ச் இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது, அதே 8.5 இன்ச் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அப்படி கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இப்போ ஆம்பளை நம்ம வந்துட்டு இங்கே அளவு எடுக்கிறோம்ல, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 5 இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கூட்டிக்கணும், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எடுத்துக்கணும்னா 6 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இந்த ஆம்பளை ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும். நம்ம இங்கே இப்படி வச்சு நம்ம அளவு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துட்டு அதே அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதில் கம்மி ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம இதுலேயே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு பிறகு கட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு ஜாஸ்தி வச்சோம்னாலும் இப்போ நம்ம இங்கே நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கம்மி வச்சோம்னாலும் இங்கே நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா ஜாஸ்தி கம்மியாகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, அது ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஆம்பல் அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டி உயரமும் நம்ம வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கணும்னா அந்த எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இந்த ஆம்பல் கிட்ட வந்துட்டு லூஸ் வந்தால் கூட நம்ம வந்துட்டு இந்த ஆம்பல் ஷேப் வந்துட்டு எடுப்போம்ல, ஜாஸ்தி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அங்கே லூஸ் கிடைக்கும். அது வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு, அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இதை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து குடைஞ்சி வரைஞ்சோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. இந்த பட்டி உயரமும் நம்ம ஆம்பல் ஷேப்பும் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு தைக்கக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக வரும். அதே மாதிரி அங்கே நம்ம வந்துட்டு டாட் பிடிப்போம்ல, இங்கே வந்துட்டு 3.5 இன்ச்சுக்கு வச்சு 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே 3 இன்ச்சுக்கு வந்துட்டு இங்கே வச்சு ஹைட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் அளவு ப்ளவுஸ் எடுக்கக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக அளவு எடுத்துக்கணும், இல்லை அதில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். அதில் டைட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் லூஸ் வேணாலும் லூஸ் வச்சுக்கலாம், இல்லை அதில் லூஸ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் டைட் வேணாலும் நம்ம டைட் வச்சுக்கலாம். அது வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கணும்னா அதில் உங்களுக்கு சரியில்லைன்னா கூட நம்மளை வந்துட்டு நம்ம வெட்ட போகிற ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். பாருங்க அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கழுத்து நெக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம், அதே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து லென்த்து வந்துட்டு 9.5, அந்த 9.5 மார்க் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு தான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு,
ரொம்பவே ஈஸி தாங்க. இதே மாதிரியே நம்ம வந்துட்டு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்துட்டு இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள், வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும். இந்த பட்டிக்கு வந்துட்டு நம்ம கீழே கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டி அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.